ரியல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸையும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபோக்லோர்ஸில் இருந்த பல கேரக்டர்ஸையும் வச்சு வைக்கிங் எரால் நடந்த விஷயங்களை ஒரு சில ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் மூலமாக நமக்கு கொடுத்த சீரீஸ் தான் வின்லேண்ட் சாகா. இது ஒரு ஷோனன் சீரீஸ், பட் நம்ம பார்க்குற யூஸ்வல் ஷோனனில் இருந்து இது ரொம்பவே தனிச்சு நிற்கிறத பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ரெண்டு விஷயம். ஸ்டோரி டெல்லிங், இந்த கதையை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அப்படியே மெதுவாக ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க, அண்ட் அது இந்த சீரீஸ்க்கு நல்லாவே சூட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட், இதோட கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸோட ஃபிலாசபிஸும், இந்த சீரீஸில் வர கேரக்டர்ஸ் தான் இந்த சீரீஸையே ஷேப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கேரக்டர்ஸ் பற்றியும் இந்த சீரீஸ் நமக்கு சொல்லித்தர ஃபிலாசபிஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மேஜர் ஸ்பாயிலர்ஸ் எதுவும் நான் சொல்ல போகிறதில்லை. ஸோ போத் சீரீஸ் பார்த்தவங்க பார்க்காதவங்கன்னு எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் கூட ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் கேரக்டர்ஸ் பற்றி பேசுறது கஷ்டம். ஸோ கண்டிப்பாக ஸ்லைட் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். வித் தட் பீங் செட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வின்லேண்ட் சாகாஸ் கேரக்டர்ஸ் அண்ட் தேர் ஃபிலாசபிஸ். தோர்ஸ், இந்த பேரை கேட்டாலே போர்க்களத்தில் இருக்கிற எதிரிகளெலாம் தொட நடுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாரியர். சொல்லப்போனால் சீரீஸ்லேயே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர். ஆனால் வார்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் எதுக்கு இந்த சண்டை, ஏன் ரத்தம் சிந்தணும், யாருக்காக யாரு கூட சண்டை போடுறோன்னு யோசிச்சு எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னோட மனைவி குழந்தைங்களோட பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்காக ஐஸ்லாண்ட் வந்து 15 வருஷமாக அமைதியான முறையில் வாழ்கிறாரு. ஆனால் விதியை வர சும்மா விடலை, மறுபடியும் போர்க்களத்தில் சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. வைக்கிங்ஸ் கல்ச்சரை பொறுத்தளவு சண்டை போடுறது தான் அவங்களோட பெருமையாக கருதுவாங்க. போரில் சண்டை போட்டு எதிரிகளை கொல்றது தங்களோட கௌரவமாக கருதுவாங்க. இந்த சீனில் வில்லேஜில் உள்ள வாரியர்ஸ் எல்லாரையும் பேட்டரி ஃபீல்டுக்கு போக சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகி சந்தோஷப்படுறத கவனிக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியராக இருந்தும் தோர்ஸ் மட்டும் ரொம்ப கவலையோட குனிஞ்சு நிற்பார். இந்த ஃப்ரேமில் நம்மளுக்கு அந்த மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸை தெளிவாக பார்க்க முடியுது. போர்க்களத்தை நேரிலே பார்க்காத இந்த யங் வாரியர் சண்டை போட போகிறோன்னு சந்தோஷத்தில் இருக்க, போர்னால் நடக்கிற பாதிப்பையும் இழப்புகளையும் பார்த்து அனுபவித்த தோர்ஸ் மட்டும் வார பார்த்து பயப்படுவார். ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் தோர்ஸ் அவருக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு பேர் வைக்கக்கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அலட்சியமாக போகிற ஒரு மோசமான கேரக்டராக தான் இருப்பார். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரை எந்த அளவு ஒரு பக்குவமான மனுஷனாக மாற்றிருக்குங்கிறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ஒரு சீனில் தோர்ஸோட மகன் தோர்ஃபின் அவங்க அப்பாவோட ஸ்வாடை எடுத்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பான். அப்போ தோர்ஸ் அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்பார், இது மனுஷங்களை கொல்கிற ஒரு டூல், நீ இதை வச்சு யாரை கொல்ல போகிறன்னு கேட்க அதுக்கு நம்மளோட எனிமிஸதான தோர்ஃபின் பதில் சொல்லுவான். அப்போ தோர்ஸ் சொல்கிறது தோர்ஃபினை மட்டும் இல்லாமல் நம்மளையும் சேர்த்து சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். யார் உன்னோட எனிமிஸ், உனக்கு யார் எனிமிஸும் கிடையாது, யாருக்குமே யாருமே எனிமிஸ் கிடையாது. どこにもいない ஒரு பேட்டில் சீனில் ஒருத்தன் தோர்ஸை பார்த்து நீ ஒரு ட்ரூ வாரியர்னு சொல்ல, அதுக்கு தோர்ஸ் நான் ட்ரூ வாரியர் இல்லை, ஏன்னா ஒரு ட்ரூ வாரியருக்கு ஸ்வாடே தேவைப்படாதுன்னு சொல்லுவார். இந்த இடத்துல அவர் ஸ்வாடே இல்லாமல் எல்லாரையுமே பேர் ஹேண்ட்ஸ்லேயே அடிக்கிறதை பற்றி மென்ஷன் பண்ணல. ஒரு ட்ரூ வாரியர் சண்டேயவே தவிர்ப்பாங்கிறது தான் அங்கே சொல்லியிருப்பார். அண்ட் அதே தோர்ஸ் தன்னோட மகன் கையில் ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டு உன் உயிரை காப்பாற்றிக்க மட்டும் இதை பயன்படுத்துன்னு சொல்லியிருப்பார். எல்லாமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்கிறது இல்லை, அப்படி நடந்தால் வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாரையே வெறுத்து அதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கியும் விதி தோர்ஸை மறுபடியும் சண்டை போடுற சூழ்நிலைக்கு தள்ளிச்சு. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழலில் திருப்பி சண்டை போடவும் தெரியணுங்கிறது தான் இந்த சீனில் சட்டிலாக சொல்லியிருப்பாங்க. சண்டையை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லாருமே அதே மாதிரி யோசித்தா உலகத்தில் வார்னு ஒன்று இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ நம்மளை பாதுகாத்துக்க நம்ம சில நேரங்களில் திரும்ப சண்டை போடவும் கற்றுக்கணும். ஆஸ்கலர்ட், ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் வின்லேண்ட்ஸாக, ஆஸ்கலர்ட் பற்றி பேசலைன்னா அது தெய்வகுத்தமாயிரும். இந்த கேரக்டரை நார்ஸ் ஃபோக்லோர்லேருந்து தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டகனிஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த சீரீஸ்லேயே பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர் இதுதான்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். யா, எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த சீரீஸை பார்த்த எல்லாருமே இந்த கேரக்டர் ஒரு பெஸ்ட் கேரக்டருங்கிறத ஒத்துப்பாங்க. சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்ன தான் தப்புகள் செஞ்சாலும் ரொம்ப குரூவலாக இருந்தாலும் நம்மளால் அந்த கேரக்டர்ஸை வெறுக்க முடியாது. இந்த கேரக்டரும் அப்படி ஒரு கேரக்டர் தான். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் எப்படியும் நருட்டோ பார்த்துருப்பீங்க.
அதில் வர வில்லன் கேரக்டர்ஸ்லாம் நிறையா பேரை கொல்லுவாங்க, ஏகப்பட்ட அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணாலும் அந்த கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி கேட்கும்போது நமக்கே அந்த கேரக்டர் பண்ணுறது சரிதான்னு தோணும். போன எபிசோடு வரைக்கும் அடியோட வெறுத்த ஒரு கேரக்டரை அடுத்த எபிசோடில் ரொம்ப லவ் பண்ணி பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரியான ஒரு தரமான கேரக்டர் தான் இந்த ஹாஸ்கலர். கேரக்டர் டெப்த்னு வரும்போது நருட்டோ சீரீஸ் கிங்னே சொல்லலாம். என்டையர் அனிமேலேயே மோஸ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளால் நருட்டோவில் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஆஸ்கலட் கேரக்டர்கிட்ட அந்த லெவலான ஒரு பக்கா பில்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இதை விட இந்த கேரக்டரை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேரக்டர் பற்றி பேசும்போது இந்த கேரக்டரோட டிசைன் பற்றி பேசாமல் இருக்க முடியல. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், அந்த ஒரு ஈவில் லுக், அந்த ஒரு ஸ்மார்ட் லுக், அந்த ஒரு லீடர் வைப்ஸ்னு கேரக்டர் டிசைன்னா இப்படி தான்டா இருக்கணும்னு நம்மளை சொல்ல வைக்குது. இந்த கேரக்டரை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கேரக்டரை வெறுக்க தோணாது. அண்ட் போக போக சீரீஸ் ப்ராக்ரஸ் ஆகும்போது ப்ரொட்டாகனிஸ்டையே விட்டுட்டு இந்த கேரக்டரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி உண்மையிலே தரமாக இருக்கும். இந்த கேரக்டரோட கரண்ட் பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன்ஸையும் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒரு 16th-17th எபிசோட் பார்க்கும்போது தான் இந்த கேரக்டரை ரொம்ப பிடிச்சிது. அண்ட் எபிசோட் போக போக அந்த கேரக்டர் மேலே உள்ள லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கூடிட்டே தான் இருந்துச்சு. சீரீஸோட ப்ரோட்டாகனிஸ்ட் டோர்ஃபினுக்கும் ஆஸ்கலருக்கும் உள்ள ரிலேஷனே ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஆஸ்கலர் டோர்ஃபினோட எனிமி, ஆனால் டோர்ஃபினை ரேஸ் பண்ணி ஒரு மென்டார் இடத்துல இருந்து அவனை டெவலப் பண்ணதும் அவர் தான். டோர்ஃபின் ஜஸ்ட் ஒரு சின்ன பையனை உதாசீனப்படுத்தாமல் அவனுக்குள்ளே இருந்த பொட்டன்ஷியலை ஸ்பாட் பண்ணி அவனை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பார் ஆஸ்கலர். இந்த லோன் உல்ஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டேர்மை மைண்டில் வச்சே இந்த கேரக்டரை செதுக்கியிருப்பாங்க போல. சீரீஸை பார்த்தவங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு புரியும். வில்லன் சாகாவோட ஃபஸ்ட் சீசன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த ஆஸ்கலர் கேரக்டர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், நம்மளை காப்பாற்ற ஒரு ஹீரோவோ சேவியரோ வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா எதுவும் மாறப்போகுது. நம்மளா இறங்கி நமக்கு தேவையானதை செஞ்சாதான் நம்மளோட சிச்சுவேஷனை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும். தோர்கல் பீஸ்ட்ங்கிற டேர்ம் பிராக் லெஸ்னரை விட இந்த கேரக்டருக்கு தான் நல்லா சூட் ஆகும் நினைக்கிறேன். ஆமாங்க, சண்டை போடணும் அவ்வளவுதான். ரத்த வெறி பிடிச்ச ஒரு கேரக்டர், தனக்கு தோன்றதை மட்டுமே பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃப்ரீயாக சுற்றுற ஒரு பயங்கரமான கேரக்டர் இந்த தோர்கல். இந்த ஆளுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே பஞ்சில் குதிரையை பறக்க விடுவாப்பில், அசால்ட்டாக பவுல்டரை தூக்கி ஒரு போட்டையை சிதைப்பாப்பில், இப்படி பல மிரட்டனால சம்பவங்களை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்பில். வின்லான்ஸாக ஒரு ரியலிஸ்டிக் ஷோ, ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவு வைக்கிங்ஸ் அண்ட் வாரியர்ஸோட வாழ்க்கை முறைகளை யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த ரியாலிட்டியெல்லாம் இந்த ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணும்போது மட்டும் தள்ளி வச்சுட்டு பண்ணியிருப்பாங்க போல். அந்த மாதிரியான ஒரு ப்ரூட் ஸ்ட்ரென்த் கொண்ட கேரக்டர் இந்த தோர்கல். ஸ்டில் இந்த கேரக்டர் அதோட ரோலை பக்காவாக பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த சீரீஸில் தோர்கலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். சண்டை போடுற வெறி அப்புறம் ப்ரூட் ஸ்ட்ரென்த்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த கேரக்டர் நிறைய தக்லீஃபான மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க. ஒரு சீனில் தோர்கலும் அவரோட ஆர்மியும் சில ஹாஸ்டேஜஸை கொண்டு காட்டுக்குள்ளே பயணம் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஹாஸ்டேஜஸை மீட்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான வாரியர்ஸ் இவங்களை சுற்று போட்டுருவாங்க. உடனே நம்ம தோர்கல் அந்த ஹாஸ்டேஜஸை வேகமாக போய் அவங்ககிட்ட ஒப்படைத்துருவார். உடனே எல்லோரும் என்ன பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு, சரி எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் நம்ம அவங்கள அவுட் நம்பர் பண்ணியிருக்கிறதுனால உஷாராக சரண்டர் ஆகிட்டான் போலன்னு நினைக்கல. நம்மளால் அசால் சொல்லுவாப்புல, ஹாஸ்டேஜஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், ஸோ இப்போ ஹோல்ட் பேக் பண்ணாமல் சண்டைக்கு வாங்கடாம் பாப்புல. இந்த மாதிரி பல குபீர் மூமெண்ட்ஸை நம்ம தோர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த கேரக்டர் சீனில் வரும்போதுனா நம்மளை ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். என்ன தான் நிறையா கொலைகள் பண்ணிட்டு ஒரு மோசமான கேரக்டராக சுற்றினாலும் இவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே இவரை பிடிக்கும். அண்ட் சீரீஸ் பார்க்குற நமக்குமே இவர் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வாழ்ந்த ஸ்ட்ராங்கான வைக்கிங்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறத நமக்கு இந்த கேரக்டர் பார்க்கும்போது நல்லாவே புரியும். கன்யூட், இவர் ஒரு பிரின்ஸ். ஆமாம், பிரின்ஸ் தான், பிரின்சஸ் கிடையாது, நம்ப முடியல. இவர் உண்மையிலே ஹிஸ்டரியில் வாழ்ந்த இங்கிலாந்து, டென்மார்க் அண்ட் நார்வே ரூல் பண்ண ஒரு கிங். ஸ்டார்டிங்கில் இந்த கேரக்டர் ரொம்ப சாஃப்டாகவும் கோலத்தனமாக இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இவன்லாம் பிரின்ஸ் ஆடான்னு தான் தோணும். ஆனால் சீரீஸ் ப்ராக்ரஸ் ஆக ஆக ஒரு சம டெவலப்மெண்ட்டை இந்த கேரக்டர்கிட்ட நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக எபிசோட் 17 நினைக்கிறேன், அதில் நடக்கிற சில விஷயங்கள் தான் இந்த கேரக்டரை ரொம்பவே பாதிக்கும். அண்ட் ஒரு பிரின்ஸ்க்கான பக்கா கேரக்டர் கன்யூட்குள்ளே பில்ட் ஆகும்.
அதே எபிசோடில் கன்யூட்க்கும் ஒரு ப்ரீஸ்ட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே டீப்பாக இருக்கும். அதை சொல்லி பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆஸ்கலர்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, ஒருத்தரோட மூஞ்சை பார்த்தே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு கரெக்டாக சொல்லிடுவாப்புல. கன்யூட் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனில் ஆஸ்கலர்டி உன்னை பார்த்து ஒரு பிரின்ஸ்க்கான தகுதி இருக்கிற மாதிரியே தெரில, இவன் அதுக்கு சரிபட்டு வர மாட்டான்னு சொல்லிடுவார். ஆனால் அதே ஆஸ்கலர்ட் ஒரு பாயிண்டில் கன்யூட்டோட க்ரோத்தை பார்த்து என்னை விட அண்ட் இந்த நாட்டை ரூல் பண்ணுற கிங்கை விட உனக்கு தான் கிங் ஆகிறதுக்கு அதிக தகுதி இருக்குன்னு சொல்லுவார். கன்யூட்டோட கேரக்டர் க்ரோத் அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த கேரக்டர்கிட்ட பிடிச்சது அந்த கேரக்டரோட கோல். ஒரு நல்ல கிங்கோட மென்டாலிட்டி அண்ட் கோல்ஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஒரு சீனில் கன்யூட் ஒரு டைலாக் சொல்லுவார், ஐ வில் கிரியேட் எ வேர்ல்ட்லி பேரடைஸ் இன் திஸ் லேண்ட், எ பிளேஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அண்ட் ஐடியல் கண்ட்ரி ஃபார் தோஸ் ஹூ லிவ் இன் சஃபரிங். Perhaps the work will not be finished in my generation, but I will be the one to take that first bold step. Thorfinn, series-ஓட protagonist. அண்ட் இவரும் ஒரு ரியல் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் கேரக்டர் தான். தன்னோட அப்பா மாதிரி ஒரு வாரியர் ஆகணும்னு நினச்ச கேரக்டர். ஆனால் எந்த ஒரு பாதையில் யாருமே போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா நினச்சாரோ அதே பாதையிலேயே பயணம் பண்ண ஒரு கேரக்டர். எப்படி ஸ்வாடை ஸ்விங் பண்ணணும்னே தெரியாமல் இருந்து காலப்போக்கில் தோற்கள் கூடயே ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போடுற அளவு டெவலப் ஆன ஒரு கேரக்டர். இவனோட கோல் சின்ன வயசில் வின்லாண்டை கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் காலம் அவனை ஒரு பழிவாங்க துடிக்கிற பைக்கிங்காக மாற்றுது. ஃபஸ்ட் சீசனில் இந்த கேரக்டர் அவ்வளோவா எதுவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். இனிமேல் தான் வின்லாண்ட்னா என்ன, அது எங்கே இருக்குது, அண்ட் அவங்க அப்பா மீன் பண்ண வார்த்தைகளோட அர்த்தம்லாம் புரிஞ்சுட்டு ஒரு ஆக்சுவல் கோலோட பயணம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வாங்க பிடிக்கலை, ஸோ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு அஸ் அ வாரியராக ஃபிசிக்கலி தோர்ஃபின் செம்மையாக டெவலப் ஆகிருந்தாலும் அஸ் அ ஹோல் கேரக்டராக பெரிய அளவு டெவலப் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். பட் இது ஃபஸ்ட் சீசன் தான், கண்டிப்பாக வரப்போகிற சீசன்ஸில் இந்த கேரக்டர் தரமான சம்பவங்களை பண்ண போதுன்னு தான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தோர்ஃபினோட அப்பா தன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்து அனுபவித்து ஒரு விஸ்டமை கெயின் பண்ணுறாரு, அண்ட் அதை அவரோட பையனுக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்ணி தோத்துடுறாரு. அவர் பையன் தோர்ஃபினும் அவர் இளமையில் பண்ண அதே தப்புகளை பண்ணி எப்படி அவர் அட்டைன் பண்ண அந்த விஸ்டமை அட்டைன் பண்ணுறாங்கிறது தான் நம்ம தோர்ஃபின் ஜேர்னியில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம கதாநாயகன் தோர்ஃபினின் பயணம் சீசன் 2 தொடரும். சீசன் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சீசன் 1 நீங்கள் பார்க்கலன்னா சீக்கிரமாக பாருங்கள், ஆர் மாங்கா கூட ரீட் பண்ணுங்கள். அனிமேயோட மாங்காக்கு அதிக ரேட்டிங் இருந்துச்சு, அதான் சொல்கிறேன். அண்ட் இந்த அனிமே அமேசான் பிரைமில் லீகலாக இருக்குது, ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதோ இந்த சீரீஸில் உள்ள தரமான கேரக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கேரக்டர்ஸை பற்றி எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். போல் சீரீஸ் பார்த்தவங்களும் பார்க்க போகிறவங்களும் வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலன்னா சேனலோட அபவுட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அனிமே ரிலேட்டட் வீடியோலாம் உங்களுக்கு தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.